let the Almighty bestow many more victories and future prosperity. We will inspire all of the youth present here today who are receiving their appointments, who have been very helpful and... प्रधानमंत्री जी, आपके कार्यकाल में जहां एक और सरकारी पदों पर नियुक्तियों की प्रक्रिया को गति मिली, वह आसान ஏற்கனவே நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாங்க, கவர்மெண்ட் வேலை என்பது ஒவ்வொருவருக்கும் ஒரு கனவு. அதற்காக பல ஆண்டுகள் நாம் தயார் செய்கிறோம். அந்த தயார் செய்து அந்த இலக்கை அடைந்து நம்மளுடைய பெற்றோர்களுடைய முயற்சியோடு, ஆசிரியர்களுடைய முயற்சியோடு, நல்ல வழிகாட்டிகளுடைய முயற்சியோடு இன்றைக்கு போஸ்டல் டிபார்ட்மெண்ட், சென்ட்ரல் அக்சஸ் அண்டு சில பேங்க் அதிலெல்லாம் இன்றைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 2022 செங்கோட்டையில் 22 ஆகஸ்ட் மாதம் செங்கோட்டையில் பேசும் பொழுது, ஒரு வருடத்திற்குள் 10 லட்சம் பேர் மத்திய அரசாங்கத்தினுடைய அலுவலகங்களில் பணி நியமனம் செய்யப்படுவார்கள் என்று குறிப்பிட்டார்கள். ஆகஸ்டில் 2022 குறிப்பிட்டு, அதே போல 2 மாதத்தில் வேலைகளை தொடங்கப்பட்டு, போன நவம்பரில் முதல் முறையாக ரோஜ்கார் மேளா, ஃபர்ஸ்ட் ரோஜ்கார் மேளா தொடங்கி வைத்தார் நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். தொடங்கி வைத்து இன்றைக்கு 8வது இந்த ரோஜ்கார் மேளா கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் சொல்லி இன்றையோட 8.5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 2 மாதம் இருக்கிறது. நாம் சொன்னதை சொன்னபடி நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். 10 லட்சம் பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மட்டுமே, அது இல்லாமல் என்டிஏ இருக்கிற அரசாங்கங்கள், அந்த அரசாங்கங்கள் அந்தந்த ஸ்டேட்ல அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்று அந்தந்த என்டிஏ என்று சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் இருக்கிற கூட்டணியில் அந்த என்டிஏ அரசாங்கத்தினுடைய கவர்மெண்ட் எங்கெங்கே இருக்கிறதோ அதில் அந்தந்த கவர்மெண்ட்லேயும் வேலைவாய்ப்புகள் கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்தியா மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த 9 ஆண்டுகளில், கடந்த 9 ஆண்டுகளில் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சேவை, ஏழை மக்களுடைய நலன், குட் கவர்னன்ஸ், இந்த 3 தாரக மந்திரத்தை வைத்து இந்த அரசாங்கம் இயந்து கொண்டிருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், நல்ல அரசாங்கத்தை கொடுக்க வேண்டும், அதுதான் குட் கவர்னன்ஸ். இன்றைக்கு டிஜிட்டலைஸ் ஆயிருக்கு, எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் டிஜிட்டலைஸ், டிஜிட்டல் இந்தியா கொண்டு வந்தப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன உதாரணம், டிஜிட்டல் இந்தியா எல்லாமே ஆதார் பண்ண பிறகு, ஆதார் லிங்கேஜ் பண்ண பிறகு கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ரூபாய் நமக்கு அந்த பிளாக்கேஜை நம்ம வந்து நம்மளுடைய இது நிறுத்தப்பட்டது. அது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய முயற்சியால அந்த 3 லட்சம் கோடி ரூபாய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நாம நம்மளுடைய அரசாங்கம் செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம் பிரதமரனுடைய கதி சக்தியின் கீழே எந்த அளவுக்கு நாட்டினுடைய அதிவேகமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நேற்றைக்கு 9 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கிறார். ஏற்கனவே சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கு வந்தே பாரதம் கொடுக்கப்பட்டது. நேற்றைக்கு திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கு வந்தே பாரதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி கேரளாவில் காசர்கோட்லேருந்து திருவனந்தபுரத்திற்கு வந்தே பாரத் ரயில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விஜயவாடலேருந்து சென்னைக்கு வந்தே அதிவேகமாக இந்தியா தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்படுகிறது. நம்மளுடைய ஆத்ம நிர்பர் பாரத், நம்மளுடைய இன்றைக்கு இளைஞர்கள், நம்மளுடைய புதிய இந்தியா, நியூ இந்தியாவுடைய இளைஞர்கள், நம்மளுடைய நாட்டினுடைய கண்டுபிடிப்புகள்.